இப்போ மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணி காலை எட்டு முப்பது மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பா நடைபெற்று வந்துட்டு இருக்கு இந்த நிலையில பாஜக முன்னூத்தி ஐம்பது இடங்கள்ல முன்னிலையில வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் தொண்ணூறு இடங்களும் மற்ற கட்சிகள் நூத்தி ஐம்பது இடங்கள்லையும் முன்னிலை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில எட்டு சுற்று முடி வந்த இந்த நிலையில தமிழகம் மற்றும் புதுவை மக்களவை தேர்தல்ல இப்போ திமுக முப்பத்தி ஏழு இடங்கள்லயும் அதிமுக இரண்டு இடங்கள்லையும் முன்னிலை வச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இப்போ தமிழ்நாடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் திமுக பதினாலு இடங்கள்லையும் அதிமுக எட்டு இடங்கள்லையும் முன்னிலை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த தேர்தல் தேர்தலில் திமுகவை அதிக இடங்களில் முன்னிலை வச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க கேரளா மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி ஒரு வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்காரு வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட நரேந்திர மோடி ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முன்னிலையில் இருக்காரு இந்த நிலையில ஆட்சி அமைக்க இடங்கள் தேவையான நிலையில இப்ப பாரதிய ஜனதா முன்னூத்தி இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க இதனால பாரதிய ஜனதாவுக்கே வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம காங்கிரசுக்கு முக்கியமான தொகுதிகளில் பாரதிய ஜனதா அவர்கள் வெற்றி வாய்ப்பு சூடி இருக்காங்க இந்த நிலையில பிரதமர் நரேந்திர மோடி இப்ப அவரோட முதல் பக்கத்தில் என்ன ட்விட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவரும் ஒன்றுபட்டு வலிமையான இந்தியாவை உருவாக்கும் அப்படின்னும் எனக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு ட்விட்டர் வாயிலாக வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புள்ள நரேந்திர மோடி அவர்களை நீங்கள் வெற்றி பெற்றதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னும் நீங்கள் தொடர்ந்து உங்களோட பணியை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நரேந்திர மோடி அவர்களுக்கு பிரபலங்கள் அனைவருமே தங்களோட வாழ்த்துக்களை ட்விட்டர் வாயிலாக தெரிவிச்சிட்டு வந்துட்டு இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க